ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் பொரியல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் பொரியல் செய்ய ஃபஸ்ட்டு ரெண்டு பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டை இடித்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு, வானல் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். அடுத்து கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்க 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அடுத்து எடுத்து வச்ச கருவேப்பிலை இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் கட் பண்ண பாவக்காயும் சேர்த்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இதில் உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிக்கும். இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ நடுவில் பொரியல நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். மறுபடியும் மூடியை போட்டு மூடி அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம பொரியல் சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பாவக்காய் பொரியல் செஞ்சால் கசப்பே இருக்காதுங்க. இந்த பாவக்காய் பொரியலை சாப்பிடாத கூட விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபின்னு மீண்டும் பார்க்கலாம்.